ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவத் பாதா எழுதிய யமுனாஷ்டகம் ஸ்லோகம் 5. தரங்க சங்க சைக்க தாஞ்சிதாந்தரா சதாசிதா ஷரண்ணிஷாகரம் சுமஞ்சுமஞ்சரீசபாஜித பவாச்சனாய சாருணாம்புனாதுனா விஷாரதா துணோதுமே மனோமலம் கலிந்தநந்தினி சதா. ஹே யமுனையே, உன்னுடைய மணல் திட்டுகள் அலைகள் உலகத்தை அலங்கரிக்கின்றது. சரத்கால சந்திரனின் ஒளிப்பட்டு நதிநீரில் உனது அழகு ஜொலிக்கின்றது. கண்ணனின் அழகை உன்னுள் கொண்ட யமுனையே, என்னையும் உன் புனித நீரால் அழகாக்குவாய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவத் பாதா எழுதிய யமுனாஷ்டகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். கண்ணனுக்கு பிறந்த நாள் வருகிறது, அதனால் கண்ணனுக்கு மிகவும் குஷியாக இருக்கின்றார்கள். வீட்டிற்கு நந்தகோபர் வருகிறார். வந்து யசோதையிடம் கேட்கிறார், இது மாதிரி திருவிழா கொண்டாடலாமா, பிறந்த நாள் வருகிறது கண்ணனுக்கு என்று யோசித்து கொண்டே வீட்டிற்கு வருகிறார். இந்த இதை எப்படியாவது ஊர் மக்களை எல்லாம் அழைத்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். யசோதையிடம் சொல்லுகிறார், இது மாதிரி நம்ம தான் பிறந்த நாள் பேர் வைக்கும் திருவிழா விமர்சனையாக கொண்டாட முடியவில்லை கம்சனுக்கு பயந்து, இப்பொழுது பிறந்த நாள் ஊர் மக்களை எல்லாம் அழைத்து கொண்டாடலாம், அனைவருக்கும் சாப்பாடு போடலாம் என்று கூறுகிறார். யசோதாவும் சரி என்கிறது. கண்ணன் வந்து கேட்கிறான், என்னம்மா அப்படின்னு. அப்போ சொல்கிறார், இது மாதிரி உனக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா கண்ணா அப்படின்னு கொஞ்சுகிறார். கண்ணனுக்கு ஒரே சந்தோஷம், கொண்டாடலாம் கொண்டாடலாம்மா, நிறைய தின்பண்டங்கள் கிடைக்கும், எல்லாம் ஊர் மக்கள் எல்லாரும் வருவார்கள், சொந்தக்காரர்கள் எல்லாரும் வருவார்கள் என்று பேசி கொண்டிருக்கிறார். அதற்குள் நந்தகோபர் போய் ஊர் சபையை கூட்டுகிறார். ஊர் சபையை கூட்டி, இதுபோல் கண்ணனுக்கு பிறந்த நாள் வருகிறது, நம் எல்லோரும் விமர்சனையாக செய்யலாம், எல்லோர் வீட்டிலும் வந்து கலந்து கொள்ள வேண்டும், கண்ணனுக்கு பிடித்த பலகாரங்களை செய்து எடுத்து வரலாம், கண்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் என்று ஊர் மக்கள் சொல்கிறார். ஊர் மக்களும் நந்தகோபுரிடம் பேசுகிறார், நம் நன்றாக செய்ய வேண்டும், எல்லோரை விடையும் அசத்து செய்ய வேண்டும், நம்ம கோபியர்களும் இது சரி என்று கூறுகின்றனர். அங்கு இருக்கிறவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம் ஊருக்கு ஒரு திருவிழா வரப்போகிறது என்றால் எல்லோருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சி. ஊர் சபையும் கூடி எல்லோரும் சந்தோஷப்படுகின்றனர். நந்தகோபர் வீட்டுக்கு வருகிறார். அப்போ கண்ணனை தூக்கி கொஞ்சும் பொழுது கண்ணன் கேட்கிறார், அப்பா அப்பா ஊர் மக்கள்லாம் என்னப்பா சொல்கின்றார் அப்படின்னு கேட்க, எல்லாருக்கும் சம்மதம்ப்பா, எல்லோரும் ஆசையாக உன் பிறந்த நாள் கொண்டாட ஆசைப்படுகின்றன என்று கூறினார். கண்ணனுக்கு ஒரே சந்தோஷம். எங்கு பார்த்தால் யசோதையும் ரோஹிணியும் பேசிக்கொள்கின்றன, யார் யாரை அழைப்பது, எப்படி திருவிழா செய்கிறது, எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும், என்ன பலகாரம் செய்யலாம், கண்ணனுக்கு பிடித்தது எல்லாம் செய்யலாம். முதல் வெண்ணெய் தயாரிக்க வேண்டும், வெண்ணெயில் கொண்டு அவனுக்கு பால் வெண்ணெய் நெய் கொண்டு பலகாரம் செய்தால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும், இனிப்பும் பிடிக்கும், அதனால் நம் முதல் வெண்ணெய் கடையலாம் என்று யசோதையும் ரோஹிணியும் பேசிக்கொள்கின்றன. இந்த மாதிரி திருவிழா செய்ய வேண்டும், வீடுகளெல்லாம் தோரணம் கட்டி மேளதாளங்களுடன் வைத்து ஆடல் பாடல் எல்லாம் இருக்க வேண்டும் என்று யசோதையும் ரோஹிணியும் பேசிக்கொள்கின்றன. கண்ணன் நந்தவனத்திற்கு சென்று பூக்களுடன் கொஞ்சிக்கொண்டு ரசித்து கொண்டு இருக்கிறான். அங்கே பார்த்தால் எல்லா பூக்களும் பூத்திருக்கிறது. அவனுக்கு பிறந்த நாள் மகிழ்ச்சியுடன் பூக்களை பார்த்து இன்னும் அவனுக்கு மகிழ்ச்சியாகி விடுகிறது. உடனே தன் புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க தொடங்குகிறான். எல்லோருக்கும் முக்கிய சந்தோஷம். கண்ணனுக்கு சொல்லவா வேண்டும், அவனுக்கு தன் கானக்குரலை எடுத்து வாசிக்கிறான். கேட்போமா எப்படி இருக்கிறது என்று பாருங்களேன். அவன் Thank you.
அஷ்டமினாலின் தேவகி வயிற்றில் ஜனித்தவனே, வசுதேவரின் மூலம் யசோதையின் வீட்டை அடைந்தவனே, ஆவணி ரோகிணி அஷ்டமினாலில் தேவகி வயிற்றில் ஜனித்தவனே, அத்தனமே வசுதேவரின் மூலம் யசோதையின் வீட்டை அடைந்தவனே, பாவயம் ரோகிணி பாலகநாமம் பலராமனின் பின்பு பிறந்தவனே, பாவயம் ரோகிணி பாலகநாம் பலராமனின் பின்பு பிறந்தவனே, ஜெய ஜெய ஏ குருவாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ஹே ஜெய ஜெய ஹே குரு வாயு புரீஸ்வர தேவகி நந்தன கிருஷ்ணஹரே, ஆவணி ரோகிணி அஷ்டமினாலினி தேவகி வயிற்றில் ஜனித்தவனே, தேவகி வயிற்றில் ஜனித்தவனே. ஹரே கிருஷ்ணா.